Hi students, in this video, we will halogen சேர்மங்கள் பத்தி பார்க்க போறோம். ஹாலஜன் இடை சேர்மங்கள் முக்கியமான क्वेश्चन அடிக்கடி கேக்குறாங்க. ஹாலஜன் இடை சேர்மங்கள் என்றால் என்ன? ஹாலஜன் இடை சேர்மங்கள் என்றால் என்ன அப்படினா ஒவ்வொரு ஹாலஜனும் மற்ற ஹாலஜன் கூட வினைப்பட்டு ஹாலஜன் இடை சேர்மங்களை உருவாக்குகின்றன. ரெண்டு ஹாலஜன் சேர்ந்து உருவாகிறது தான் என்னது? ஹாலஜன் இடை சேர்மங்கள். இப்போ என்னெல்லாம் இடை சேர்மங்கள் உருவாகும் அப்படினு சொல்லி இத கொடுத்திருக்கு. ஏயும் பியும் வந்து என்னது? ஹாலஜன்கள். ஏங்கிறது பியை விட குறைவான எலக்ட்ரான் கவர் தன்மையை என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி ஹாலஜன்கள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டுறோம். இப்போ பாருங்கள், முதல்ல உள்ளது ஏபி, ஏபி த்ரீ, ஏபி ஃபைவ், ஏபி செவன், இந்த மாதிரி டைப்பில் என்ன செய்யலாம்? ஹாலஜன் இடை சேர்மங்கள் உருவாகலாம். எடுத்துக்காட்டுகள் இதில் உள்ள எதை வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். அப்புறம் ஹாலஜன் இடை சேர்மங்களின் பண்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைய அணு வந்து பெரிய அணுவாக என்ன செய்யணும், இருக்கணும். ரெண்டு ஹாலஜன்களுக்கு இடையே மட்டும் செய்ய என்னதான் இது வந்து உருவாகும். ரெண்டுக்கு மேற்பட்ட வெவ்வேறு ஹாலஜன்கள் இணைந்து உருவாகாது. ஃப்ளூரின் வந்து மிகச்சிறிய உருவளவு இருக்கிறதுனால இது வந்து மைய அணுவாக செயல்படவே முடியாது. அப்புறம் அதிக எலக்ட்ரான் தன்மை, சிறிய உருவளவு இதெல்லாம் இருக்கிறதுனால ஃப்ளூரின் வந்து மைய அணு வந்து அதிகபட்ச அணைவு எண்ணை ஆகியவற்றில் ஃப்ளூரின் பெற்றிருப்பதால் மைய அணுவானது அதிகபட்ச அணைவு எண்ணை பெறுகிறது. சரியா, மைய அணுவாக ஃப்ளூரின் இருக்க முடியாது, ஆனால் அதுக்கு வந்து என்னது அதிகபட்ச அணைவு எண் வந்து இருக்கும் மைய அணுவுக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், மைய அணு வந்து பெருசாக இருக்கணும். அப்போ குளோரின் இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து ஃப்ளூரின் தான் என்ன செய்ய முடியும், வர முடியும். ப்ரோமின் இருந்ததுன்னா ப்ரோமின்க்கு அடுத்து குளோரின் இல்லைன்னா ஃப்ளூரின் தான் வர முடியும். அயோடின் மைய அணுவாக இருந்ததுன்னா ஃப்ளூரின் குளோரின் வரலாம், ப்ரோமின் இருந்ததுன்னா குளோரின் வரலாம். அப்போ ஃப்ளூரின் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அது வந்து மைய அணுவாக என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அயோடினுக்கு அப்புறம் குளோரின் ப்ரோமின் வந்து என்ன செய்யலாம், உருவாகலாம். ஹாலஜன் இடை சேர்மங்கள் எடுத்துக்காட்டு எழுதும்போது கவனமாக எழுதணும். அடுத்து வந்து இது வலிமையான, இது வந்து சுய அயனி ஆக்குதலுக்கு என்ன செய்யும், உட்படும். இப்போ பாருங்கள், ஐசிஎல் இருக்குன்னா ஐ ப்ளஸ்ஸும் ஐசிஎல் டு மைனஸ் அந்த மாதிரி என்ன செய்யும், சுய அயனி ஆக்குதலுக்கு உட்படும். அப்புறம் வலிமையான ஆக்சிஜனேற்றியாக என்ன செய்து செயல்படுது. காரங்கள் கூட என்ன செய்து இது வினை புரியுது. காரங்கள் கூட வெப்பப்படுத்தும் போது பெரிய ஹாலஜன் பெரிய ஹாலஜன் வந்து ஆக்சி ஹாலஜனை கொடுக்கும், சிறிய ஹாலஜன் வந்து ஹாலைடுகளை கொடுக்கும். பாருங்கள், பிஆர்எஃப் ஃபைவ் இருக்குது, அதை வந்து நம்ம காரங்கள் கூட வினைபுரிய வைக்கும்போது இதில் பெருசு என்னது, பிஆர். பிஆர் வந்து ஆக்சி அயனியா, பிஆர்ஓ த்ரீ ஆக்சி அயனியா, ஆக்சிஜன் கூட சேர்ந்த அயனியாகுது. சிறிய அணு வந்து ஹாலைடு, பாருங்கள் ஃப்ளூரைடு, ஃப்ளூரின் தானே சின்ன அயனி, அது ஃப்ளூரைடு ஆகுது. அதே மாதிரி ஐசிஎல்ல சிஎல் மைனஸும் ஓஐ மைனஸும் என்ன செய்யும், உருவாகும். அடுத்தது ஹாலஜன் இடை சேர்மங்களுடைய வடிவங்கள் கொடுத்துருக்கு. விஏசிபிஆர் கொள்கையை பயன்படுத்தி அதனுடைய வடிவங்கள் இது ஒன்பதில் கொஞ்சம் அடிக்கடி கேட்பாங்க, நம்ம படித்து வச்சுக்கணும். ஏஎக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நேர்கோட்டு வடிவம், எஸ்பி த்ரீ இனக்கலப்பு. ஏஎக்ஸ் த்ரீன்னு இருந்ததுன்னா டி வடிவம், எஸ்பி த்ரீ டி இனக்கலப்பு. ஏஎக்ஸ் ஃபைவ்னு இருந்ததுன்னா சதுர பிரமீடு வடிவம், எஸ்பி த்ரீ டி டூ இனக்கலப்பு. ஏஎக்ஸ் செவன் இருந்ததுன்னா ஐங்கோண இரு பிரமீடு, எஸ்பி த்ரீ டி த்ரீ இனக்கலப்பு.